ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் சீரீஸ் முடிஞ்சில நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா ரைட். இன்னைக்கு தேர்ட் 320 நடந்தது. வாஷ் அவுட் ஆகலை, மேட்ச் நடந்து லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. மழை, எஸ்னோன்னு பூச்சாண்டி காமிச்சிட்டு இருந்தது. நியூசிலாந்து 160 ஆல் அவுட்டு அண்ட் தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 86 ரன்ஸ் அவங்களுக்கு. கான்வே ஒரு 59-49 பால், சிஎஸ்கே பிளேயர் 5-4-2-6. கிளென் பிலிப்ஸ் 54-33 பால்ஸ், 5 4s and 3 6s. கிளென் பிலிப்ஸ் தான் மெயின் ஸ்கோரர், ரெண்டு பேருமே 50, பாக்கி யாருமே ஸ்கோர் பண்ணல. கேன் வில்லியம்ஸ் நீங்களால டீம் சவுதி தான் லீட் பண்ணார். புவனேஸ்வர் குமார் விளையாண்டார், ஆமாம், அட்டாக் பவுலிங் போட்டார். 4 over 35 ரன், விக்கெட் இல்லை. சீரீஸ் ஃபுல்லாக விளையாண்டார். உம்ரான் மலிக் சான்ஸ் கிடைக்கல அந்த சீரீஸில். ஃபஸ்ட் மேட்ச் வாஷ்ட் அவுட் உங்களுக்கு தெரியும். போன மேட்ச் இந்தியா ஜெயிச்சுது. இந்த மேட்ச் டை ஆனதுனால சீரீஸ் 1-0 நம்ம ஜெயிச்சிட்டோம். சீரீஸ் வின்னு எஸ் 130 for 2 149 for 9. இன்னும் 7-6 விக்கெட் விழுந்துருச்சு 130. வாட் 6 wickets for 3 runs. கட 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 ஸ்லாக் ஓவரில் அடிக்க போய் அவுட்டானா நல்லா போட்டாங்க. மொஹமத் சிராஜ் அட்டோ, ஹர்ஷதீப் சிங் அட்டோ, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலரோட ஆங்கிள் இஷ்யூ, அதை போல் பண்ணது பர்ஃபெக்ட். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலரோட இன்னும் போலிங் இன்னும் ரவுண்ட் விக்கெட் வந்து வைட் ஆஃப் த க்ரீஸ் பால் அப்படியே உள்ளே கொண்டு வந்தார் பாருங்க. இஷ்யூ அதை அவுட் பண்ணது, இட் வாஸ் ட்ரெமெண்டஸ் பால். அவர் தான் டெய்ல் எண்டர் தான், அதனால குட் பேட். ஹர்ஷதீப் போல்ட் வெல். 4 over கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பட் எஜ்ஜாய் போச்சு. 37 runs 4 wickets. சிராஜ் வாஸ் த மேன் ஆஃப் த மேட்ச். பரவாத 4 over 17 runs and 4 wickets. பால் நல்லா ஸ்விங் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா நியூசிலாந்து கண்டிஷனில் ஓவர் காஸ்ட்டு, மழை பெய்ஞ்சது, இன்னும் கண்டிப்பாக அங்கே பால் மூவ் ஆகும், ஸ்விங் ஆகும். யூ கேன் யூட்டிலைஸ் புவனேஸ்வர் குமார் தான் யூஸ் பண்ண முடியல. அவர் தான் ஸ்விங் மர்ச்சன்ட்டுமோ, யூ குடன் டூ எனி திங். பட் சிராஜ் அண்ட் ஹர்ஷதீப் 8 wickets. ஒரு ரன் அவுட் வர சிராஜ் டேரக்ட் ஹிட் பண்ணார், அது வேறு இருந்தது. ஃபீல்டிங் வேறு சூப்பராக பண்ணுவேன்னு காமிச்சார். சூப்பர். அண்ட் 160 தான், 180 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த ஸ்கோரில் 179 வின்னிங் ஸ்கோர், 180 போவான் பார்த்து அந்த கடக்கடன் விக்கெட் விழுந்து தான் மெயின் ரீசன். பவர் பிளேயில் 46 for 2. ஹார்திக் பாண்டே நல்லா போலிங் சேஞ்சஸ் ஆகட்டும், ஃபீல்ட் சேஞ்சஸ் ஆகட்டும் பிரமாதமாக பண்ணார். சேஸ் பண்ணும்போது மழை வரும் வராதுன்னு தெரியும், அதனால கையில் ஒரு லிஸ்ட் வச்சு தான் விளையாடிருப்பாங்க. டிஎல்எஸ் டக்கன் லூவிஸ் சிஸ்டம், அது வந்து விக்கெட் ஜாஸ்தி விழுந்ததுன்னா அவங்களுக்கு மைனஸ் நிறைய ரன்ஸ் எடுக்கணும்னு தெரியும் ஹார்திக் பாண்டியாவுக்கு. அது மாதிரி தான் ஓப்பனிங் பண்ணாங்க. ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் புது ஓப்பனர் கிடச்சிட்டாங்களா, ரிஷப் பந்த், நிஷான் கிஷான். யா சார், கிஷான் 10 runs, ரிஷப் 10-11 runs. வேலை முடிஞ்சுன்னு வந்துட்டாங்க அவங்க, அவ்வளோதான். 21 for 3 ஆகிட்டாங்க டக்குன்னு. ஆமாம், இன்றைக்கி ஸ்ரேயஸ் ஐயர் 0, சூரியகுமார் யாதவ் 13 தான் எடுக்க முடியுது. 21 for 3. மழை வரும் வராது என்ன நடக்கும்னு பார்க்கும்போது 4th wicket பார்ட்னர்ஷிப் சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா ஒரு 39 runs, 60 for 4 ஆச்சு. அப்புறம் ஹார்திக் பாண்டியா வெரி குவிக்லி இன்னோஸ் அட் ஸ்கோர் ஷீட் கண்டிப்பாக இதான் மேட்ச் எவர்னஸ்ங்கிறது. கண்டிப்பாக ஸ்கோர் ஷீட் கையில் இருந்திருக்கும், மழை வரும், 20 overs போகாது நல்லா தெரியும். இந்த ஓவரில் இவ்வளோ இருக்கணும், இத்தனை விக்கெட் தான் லூஸ் ஆகணும்னு கண்டிப்பாக லிஸ்ட்டு வச்சுருப்பார். திஸ் வாட் ஷூட் கேப்டன் டஸ். இப்படி தான் ஷான் பாலாக் ஒரு மிஸ்டேக் பண்ணி 2003 வேர்ல்டு கப்பில் வெளில போயிட்டாங்க அவங்க, அதனால் அவர் கேப்டன்ஷி விட்டே தூக்குனாங்க இந்த டிஎல்எஸ் பெத்தர் பிரச்சனைனால. ஹார்திக் பாண்டியா ரியலி பிளேட் வெல், 30 of 18 balls, குயிக்காக அவர் ஸ்கோர் பண்ணார். ஏன்னா ஹி நோஸ் தட் பார் ஸ்கோர் இவ்வளோ தான்ட்டுன்னு. இன்ஃபேக்ட் 9th over ஸ்கோர் வந்து பார் ஸ்கோர் 75-76 எடுத்தால் தான் வின்னு, நம்ம எக்ஸாக்ட்லி 75, அதனால் டை ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் அந்த பாலில் மிச்சல் சாண்டர் ஓடாவோட பாலை மிஸ்ஃபீல் பண்ணிட்டாரு, இல்லைனா டாட் பாலாக இருக்குது. டாட் பாலாக இருந்தால் நம்ம 74 runs அவங்க 1 run ஜெயிச்சிருப்பாங்க, சீரீஸ் டை ஆயிருக்கும். அந்த ஒரு மிஸ்ஃபீல்டு பாருங்கள், சீரீஸும் நம்ம ஜெயிச்சிட்டோம், மேட்ச் டை ஆயிடுச்சு, இன்னும் தோத்துருப்போம். ஸோ இதெல்லாம் தான் கால்டு மேட்ச் அவேர்னஸ். ஹார்திக் பாண்டியா ஐ ஷூட் தேர் இ ரியலி பிளேட் வெல். டீம் சவுதி அவங்க கேப்டன் இ டுக் 2 wickets. ஆடம் மில்லி அண்ட் சவுதி ஆல் ஓவர் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. அண்ட் ஹர்ஷதீப் சிங் ரியலி போல்ட் வெல், அவர் 3 for 12 இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் விக்கெட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக. ட்ரிவாண்டத்தில் வர சவுத் ஆஃப்ரிக்காவில் 3 for 32 எடுத்தார். மெல்பர்னில் 3 for 32 பாகிஸ்தான் முடிஞ்ச வேர்ல்ட் கப்பில். ஸோ தீஸ் ஆர் தி கீ மூமெண்ட்ஸ். இன்னும் ஒரு விக்கெட் மட்டும் அங்கே விழுந்திருந்தால் ஸ்கோர் 83 இருந்திருக்கணும் இன்ஸ்டெட் ஆஃப் 75. ஆமாம், அதனால் தட் இஸ் வாட் டிஎல்எஸ் இஸ் அ ட்ரிக்கி சுச்சுவேஷன். விக்கெட் விழக்கூடாது, ரன்னும் இருக்கணும், பத்திரமா இருக்கணும். அதை ரொம்ப கேட்ச் ரைன் சுச்சுவேஷன் ஹார்திக் நல்லா ரீட் பண்ணி ஸ்கோர் ஷீட்டை கையில் வச்சுருந்துருப்பார். தட் இஸ் வை எனிவே டை ஆகிடுச்சு. அது மிச்சல் சாண்டர் யோசிச்சிருப்பாரு, நம்ம மிஸ்ஃபீல்ட் பண்ணணும். பொதுவாக நியூசிலாண்டு மிஸ்ஃபீல்டே பண்ண மாட்டாங்க, அவர் மிஸ்ஃபீல்ட் பண்ண கூட்டுன்னு ஓட்டாங்க. அந்த ஒரு ரன்னு டைட் த மேட்ச். இதுக்கு முன்னாடி ஒரு டை ஞாபகம், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் 2007 வேர்ல்டு கப், ஃபஸ்ட் நடந்த வேர்ல்டு கப்பில். அப்போ விளையாட சிஸ்டம் போல் அவுட்டுன்னு, ஏன்னா எல்லாரும் ஒரு 6-6 பால் போடணும் ஸ்டம்பு பார்த்து, பெனால்டி ஷூட் அவுட் கோல் ஃபுட்பாலில் இருக்கிற மாதிரி. நான் கிரிக்கெட் நான் போலர்ஸ்லாம் வர போட்டாங்க, உத்தப்பம்லாம் தூக்கி கிடச்சு அது ஸ்டம்பில். அது எனக்கு ஞாபகம் வந்துட்டு போச்சு, அது தினேஷ் கார்த்திக் இருந்தார். எனிவே தட் இஸ் தட். மேன் ஆஃப் த மேட்ச் ராஜ், மேன் ஆஃப் த சீரீஸ் வந்து சூரியகுமார் யாதவ் ஃபார் இஸ் பிரில்லியன்ட் ஸ்கோர்லாம் 100. ஸோ மொத்தத்தில் இதான் நடந்தது. பாவ க்ரௌடெல்லாம் டிசப்பாயிண்டட், எஸ்னோ மேட்ச் நடக்குமா நடக்காதான்னு. 9 over ஒரு குட்டி மேட்ச் ஒன்று நடந்தது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வர வெள்ளிக்கிழமையிலேருந்து ஒன் டே சீரீஸ் தவன் கூப்பிட்டு வந்துட்டாங்களே, கேப்டன்ஷிப் பண்ண நீ தான். ஒரு சில பிளேயர்ஸ்லாம் மாற்றுற மாதிரி இருக்குது, அதை பற்றி ப்ரிவியூலாம் பொறுமையாக எடுத்துகிட்டு வரேன். வெள்ளி ஞாயிறு செவ்வா, கம்மிங் ஃப்ரைடே டியூஸ்டே இது அண்ட் நெக்ஸ்ட் வீக் 3 1 டே முடிஞ்சு போயிடும். அதோட திரும்பி வந்துட்டு பங்களாதேஷ் போகணும் ரைட். இதுதான் இன்றைக்கி ஆன்டி கிளைமேக்ஸ் என்ன மழை பெஞ்சதுனால. பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். இன்னும் இல்லை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.